வெல்கம் டு மை சேனல். வாங்க நீக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நீக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாவோட டெஸ்ட் மேட்சோட மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யார் பேட்டிங் ஆனாங்க பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா அவங்க வச்சுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 450 ரன் அடிச்சிடாங்க, 10 விக்கெட் பட்டிக்குது. இந்தியா அடுத்தது பேட்டிங் ஆனாங்க, 571 ரன் அடிச்சிடாங்க, 10 விக்கெட் அவங்கள்தான் போயிருக்கு. ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வந்து 175 ரன் அடிச்சிடாங்க, 2 விக்கெட் போட்டிருக்கு. மேட்சை வந்து ட்ரா பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா. பார்த்தீங்கன்னா 4 கொண்ட சீரீஸை வந்து இந்தியா 2 வின் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியா வந்து 1 வின் பண்ணிக்கிறாங்க. சீரீஸை வந்து காப்பு கவாஸ்கரோட டிராஃபியை வந்து இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மேட்ச் இருந்துச்சு, நல்ல இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. விராட் கோலி வந்து நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணார். அஸ்வின் வந்து போலிங்கில் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தார். விராட் கோலி வந்து சூப்பரான பர்ஃபாமன்ஸ் இருக்குது. பேட்டிங் மட்டும் போலிங் பர்ஃபாமன்ஸ் வந்து க்ரீன்ஷாட் ஆட் பண்ணிக்கிறப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் பர்ஃபாமன்ஸோட க்ரீன்ஷாட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நல்லா சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க, பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஸ்டுடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.